வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஹெல்தியான வெஜிடபிள் சூப்ஸ் எளிதாக எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். வெஜிடபிள் சூப் செய்யறதுக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம ரெடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் பீன்ஸ், கேரட், கேபேஜ், கொஞ்சம் கார்ன் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இஷ்டமான காய்கறிகளை எடுத்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் இல்லை ப்ராக்கலி போட்டு கூட செய்யலாம். ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து அதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அந்த ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சதும் அதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கலாம். தென் கால் டீஸ்பூன் இஞ்சி, கால் டீஸ்பூன் பூண்டு பொடிசா நறுக்கி வச்சது அதையும் அதோட சேர்த்து நம்ம வதக்கிக்கணும். இப்போ ஒவ்வொரு வெஜிடபிள்ஸும் அதோட சேர்த்து வதக்கணும். கேபேஜ், கேரட், பீன்ஸ், குடமிளகா, கொஞ்சம் கார்ன், இவ்வளோ நான் எடுத்திருக்கேன் இல்லையா, அதெல்லாம் அதோட சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். அது வெண்ணெயில் அது வதங்கினதும் நம்ம ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதோட சேர்க்கணும். ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூளும் அதோட சேர்த்து கொஞ்சம் உப்பு, ஒரு டீஸ்பூன் ஓட்ஸ் பவுடரும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் திக்காகிறதுக்காக. ஸோ தேவையான 3 கப் தண்ணி அதோட ஊற்றி மூடி வச்சு ஒரு நல்ல ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விடணும் அந்த காய்கறி. ஸோ இப்போ அதன் காய் நல்லா வெந்து அதோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கியிருக்கும். ஸோ இப்போ உப்பு இப்போ சரி பார்த்துட்டு தேவைப்பட்டால் அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்காகிறதுக்காக சில பேர் கார்ன்ஃப்ளவர் சேர்ப்பாங்க. நான் கொஞ்சம் அந்த ஓட்ஸ் பவுடரையே 1 டீஸ்பூன் கலக்கி அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ நிறைய கொத்தமல்லி பொடிசா நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியில் நிறைய சத்து இருக்கிறதுனால நமக்கு அதுவும் வைட்டமின் சி ரிச்சான ஒரு கொத்தமல்லி நிறைய சேர்த்தா நல்லா வாசனையாகவும் சூப்பு சூப்பராகவும் இருக்கும். ஸோ இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்க்கலாம். ஸோ இன்னும் வேணும்னாலும் நீங்கள் அதோட வெங்காயத்தாள் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கொத்தமல்லியும் சேர்த்தா ஒரு சூப்பரான ஆரோக்கியமான சூப் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வாரத்தில் 2 நாளாவது செய்யுங்க, ராத்திரி கூட இதை சாப்பிடலாம். ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக கம்லூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, என்ஜாய்.